வணக்கம், நான் உங்கள் கிச்சா கிச்சன்லேருந்து தீபா. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் தீபா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் வச்சு கோபி மஞ்சூரி தாங்க செய்ய போறோம். வாங்க, இது எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கோபி மஞ்சூரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா இந்த மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். சுத்தண்ணில போட்டு, எதுக்கு சுடுதண்ணில போட்டு வச்சிருக்கோம்னா, இதுல வந்து சின்ன சின்ன பூச்சி இருக்கும், கண்ணுக்கு தெரியாம இருக்கும். அது வந்து நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சுத்தண்ணில போட்டோம்னா அந்த பூச்செல்லாம் வந்து மேல வந்துடும். அப்ப வந்து நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு குடமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு வெங்காயம், ரெண்டுமே இந்த வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூனுக்கு வெறும் மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று, 3 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூனுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ். வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சமா ஊத்திக்கங்க. கொஞ்சமா கலருக்கு கேசரி பவுடர். நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துக்கங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க, நல்லா வந்து எல்லாம் ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம எண்ணெய் ஊத்தி பொரிச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிக்கணும். 10 நிமிஷம் ஊறியாச்சு, இப்ப இது எண்ணெய் ஊத்தி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல வந்து எண்ணெய் ஊத்தி வச்சுக்கோங்க. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு இதை எடுத்து ஒன்னொன்னா போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். கையிலே போட்டுக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு வாரமா வீடியோ போடல. ஏன் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல வந்து அந்த குழந்தை தெரிஞ்சுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் ஒரு வாரம் வீடியோ போடல. இனிமே வந்து நான் தினைக்கும் வீடியோ போடுவேன். நீங்க எல்லாருமே தினைக்கும் வீடியோ பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா சிவந்துச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம், எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இப்ப இதே மெத்தட்ல வந்து நம்ம சிக்கன்ல கூட பண்ணலாங்க, அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். வந்து பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்க, பார்க்க சூப்பரா இருக்கு. நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல வந்து நம்ம குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சோம்னா கோபி மஞ்சூரி அதுவும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம அப்படிதான் செய்ய போறோம். வாங்க, இதை செய்யலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல வந்து பூண்டு, இஞ்சி பொடியா கட் பண்ண பூண்டு, இஞ்சியும் போட்டுக்கோங்க. பொடியா கட் பண்ண வெங்காயம் 1, இதெல்லாம் போட்டு நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூனுக்கு சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் நல்லா கலந்துக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் குடை மிளகாய் ஒன்று, வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் காரத்துக்கு, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றா கூட போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இதில் கடைசியாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாமே ஒரு நிமிஷம் கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக வந்து நம்ம பொரிச்சு வச்சுட்டு காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான கோபி மஞ்சூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். கீழே பட்டுங்க, அழுத்துங்க, சப்ஸ்கிரைப்.